ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சஞ்சய் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிஏ சான் அட்ரஸில் ஒரு முக்கியமான சிறப்பான சம்பவம் பண்ண போகிறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய எதிரிகள் இருக்க போகிறாங்க, எல்லோரையும் போட்டு தாக்கு தான். ஸோ பயங்கரமான கேம் பிளேவாக இருக்க போகுது இன்றைக்கி. வாங்க, இன்றைக்கி தரமான சம்பவம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் என்னோடய பர்த்டே. ஸோ யாருக்காவது விஷ் பண்ணணும்னு ஆசை இருந்தால் கமெண்ட்டில் விஷ் பண்ணி விடுங்க, நம்மளும் வந்து பார்த்து சந்தோஷப்படுவோம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கேம் பிளே இன்றைக்கி அதிரடி சரவடி தான். வாங்க, ஓகே இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யன்ஸ் அண்ட் த பேலஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மீட்டிங் பண்ணுற கேங்கு இடம் போல். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய எக்ஸ்போர்ட்லாம் நடக்குது. வாங்க பாருங்கள், திருட்டு காரில் எத்தனை கார் ஏறிட்டு இருக்கு. அதுவும் பைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சூப்பரான பைக் ஒன்று இருக்குது. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே போகிற வழியில் பார்த்துக்கலாம். ஓகே, அது என்ன பைக் அப்படின்றத கடைசியாக காட்டுறேன். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம உள்ளே போய் அதிரடி சரவடி பண்ண வேணாம். ஸோ எடுத்தோடனே கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியலையே, அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஓர கட்டிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்னைப்பரில் வாட்ச் பண்ணுவோம். நம்மக்கிட்ட எல்லா டைப் ஆஃப் கன்னும் இருக்குது, ஆல் டைப் ஆஃப் கன் நம்மக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உள்ளே போய் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இவனை அடித்து ஆரம்பிப்போமா? ஓகே, லெட்ஸ் கோ பேபே. ஆடா பாவிடே, இடியாண்டா குறுக்க வந்த போலீஸ்காரா பயலே. ஐயோ சே, கரெக்டாக குறி வச்சங்க, இவன் குறுக்க வந்துட்டான். நல்ல வேலை நம்ம மாமா இருக்கிறதுனால தப்பிச்சோம். மாமாவுக்கு காலை போட்டு ரெண்டு ஸ்டார்லேருந்து தப்பிப்போம். ஏங்க ரெண்டு ஸ்டார் கொடுத்துட்டாங்க, பின்ன இவன் ஏன் குறுக்க வந்தான்? நீயாண்டா குறுக்க வந்த உதவி. சரி பரவாயில்ல, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து எதிரிகள் கிட்ட வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம பிஸ்டலில் தான் அடிக்கணும் போலயே. இருடா கன்னு சுவிச் பண்ணிட்டு வரேன். ஓகே வந்துட்டான், போடுறா சாவு. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய பேர் இருக்காங்க. போடு பிஸ்டல், என்ன பயங்கர பவராக இருக்குது, ஒரு அடியிலே கீழே விழுந்துட்டான். அடுத்து வேறு வேணா வரானா பார்ப்போமா? இங்கே பார்த்தியா தலைவரை பார்த்தியா? தலைவரே இந்தாங்க டார்ச் சாப்பிடுங்க. ஓகே, ஐயோ இந்த பக்கத்தில் இருந்தும் சேர்த்து கொளுத்திட்டேன். ஓகே என்ன ஆச்சா, வெடிக்க மாட்டேங்கிறான். என்ன எரியப்பட்ட சேராக வெடிக்க மாட்டேங்கிறான்? ஆஹா, போலீஸ்காரன் வழக்கம் போல் திருப்பி வந்துட்டான். இருங்க சார், மாமாவுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் கிளியர்ஸெல்லாம் முடிச்சு விட்டுறேன். இப்போ சார் மாமாவுக்கு ஃபோன் பண்ண வேணாம். மாமாவுக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணுறது? ஐயா நூறுரூபா கட்ட முடியாது, வழியை விடு சார். இப்போ பாருங்கள் நெருப்புடா நெருங்குடா பார்ப்போம். அப்படியே உள்ள அதிரடி என்ட்ரி, டட்டேன். ஓகே ஒரு பக்கம் அடித்து விட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த காரை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, கவரில் விட்டுணும். ஐயோ இதை வேறு நான் கஷ்டப்பட்டு திருடிட்டு வந்துட்டேன், நல்லா இருக்குன்றதுக்காக. ஏடா இருங்கடா, பஞ்சராக்கி விடுவானுங்க போல். ஸோ மழை வேறு பயங்கரமாக பெய்யுது, இதில் வந்து ஃப்ளேம் த்ரோ யூஸ் பண்ணால் வேஸ்ட் ஆகிடும். ஸோ வேறு ஏதாவது கன்னை சுவிச் பண்ணி அடிக்கணும். ஸோ எங்கே இருக்காங்க இதுக்கப்புறம்? நிறைய பேர் இருக்காங்க போல உள்ள. ஓகே நம்ம கொஞ்சம் ஐடியா பண்ணியே ஆடுவோம், எங்கே எங்கே இருக்காங்கன்னு பார்த்துப்போம். அதோ இங்கே வருவாங்க. ஓட்டு சாவு. ஓகே இங்கிட்டு வேறு யாராவது இருக்கானா? இங்கிட்டு யாரும் இல்லை. ஸோ இதோ பாருங்கள் லெவல் டூ வச்சு லெவல் த்ரீ வெஸ்ட் இருக்குது. இந்த ஆர்மர் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் பவர் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு லைஃப் கொஞ்சம் கம்மியாக குறையும். எடுத்தாச்சு அப்பாடா. ஸோ மேலே போய் பார்ப்போம் எங்கே எங்கே எதிரிகள் இருக்கிறார்கள் என்று. ஓகே அந்த சைடு வந்து கொஞ்சம் பேர் இருக்கானுங்க, வெஹிக்கல்லே இருக்கானுங்களா? ஓகே இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர் ஹவுஸ் உள்ளே போயிட்டு மெயினான ஒரு ஆள் இருக்கான், அவனை பிடிச்சி கொடுக்கணும், அதான் முக்கியமான வேலை. ஓகே கைஸ் பார்த்திங்கன்னா வந்து இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இருங்க உடச்சி விட்டுறேன். ஆஹா வந்துட்டான். ஐயோ வண்டியை வேறு கொளுத்தலான்னு பார்த்தா பின்னாடி வந்துட்டாங்களே. இருங்க சாவுங்கடா. மூணு பேருக்கும் ஹெட் ஷாட்டு வேறு லெவலு. வர வர சிஜே கொஞ்சம் விரித்தனமாயிட்டாப்பில். ஓகே இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இப்போ உள்ளே போய் அதிரடியாக போகணும். ஸோ அதே டைமில் அமைதியாகவும் போகணும், டக்கு டக்குன்னு மொம்பளுக்கு முடியாது. வெளியே இன்னும் சவுண்டு கேட்குது. இன்னும் சிங்கம் சாவலையா? சாவு. ஓகே வெடிச்சிடுவான்னு நினைக்கிறேன். அதிரடி என்ட்ரி தான்வா, டமார் வேறு லெவல். ஸோ உள்ளே போயிட்டோம். வந்தான் வந்தோடனே சித்திரான். ஓகே இது மாதிரி எக்கச்சக்க பேர் வருவாங்க போலயே, எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரில. நீங்கள் என்ன இந்த வீடியோக்கு லைக் பண்ண வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு எவ்வளோ லைக் வருதுன்னு பார்ப்போம். பத்திரிகை அதுமாதிரி லைக்கு கொஞ்சம் அதிகமாக வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், நமக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே லைஃப் இருக்குது. ஓகே இது அப்படியே வச்சுப்போம், இப்போ யூஸ் ஆகாது. ஸோ உள்ளே பூந்தி இப்போ பாருங்கள், ஒரே ஒருத்தனா அடி ஒய்யால என்ட்ரிடா. சிஜே உள்ளே வந்துட்டான்னு ஒரு பயம் இருக்கும் ஆனால் சிஜே உள்ளே வந்துட்டான்டா. ஓகே இந்த சைடு எத்தனை பேர் இருக்காங்க தெரியலையே. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்கானுங்க. ஓகே இவனுங்களை எப்படி அடிக்கலாம்? ஸ்னைப் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னரை வடிக்க வைக்கலாம் போல். ஸோ சூப்பர் ஆப்ஷனாக இருக்கு, ட்ரை பண்ணி பார்ப்போமா? இருங்க, ஆனால் கொஞ்சம் லைஃப் போயிடும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்காக பார்த்தீங்கன்னா வந்து அதிரடியாக கொஞ்சம் உள்ளே போவோம். ஓகே வந்துட்டேன் அது அடித்தா ஆட்டி வேறு லெவலு சம சம்பவம். ஸோ மாசான என்ட்ரியாக தான் இருக்க போகுது. வாங்க இன்னும் எத்தனை சம்பவம் பண்ண வேண்டியது இருக்குது, இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க, வாங்க போய் பார்ப்போம். ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல கொஞ்சம் பேர் இருப்பாங்களே. மேலே இருக்கானுங்களா? ஓகே இவங்களெலாம் வந்து சப்பையாக முடிச்சிடலாம்னு நினச்சேன், ஆனால் ஸ்னைப்பர் வச்சே முடிச்சிடலாம் பேசாமல். உள்ளே நிறைய பேர் இருக்காங்க போலயே. இருங்க ஸ்னைப்பரே பேசாமல் எடுத்துருவோம். ஓகே ஸ்னைப்பர் எடுத்தாச்சு.
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக இதுவாக இருக்குது. ஓகே, இந்த இடத்துல எங்கே இருக்காங்கன்னு தெரில. இங்கேயும் ஒரு ஆர்மர் இருக்கா? சூப்பர். ஸோ ஆர்மர் கம்மியாகலை, அதனால் அப்படியே வச்சுப்போம். சாவிடா பொய்யால. இந்த பார்த்தீங்களா, பாலாஸ் கேங்குன்றது தான் வந்து அந்த இந்த கேங்கு, அந்த பர்பிள் கலர் கேங்கு. இதுக்கும் அந்த ரஷ்யன்ஸ் கேங்குன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரே கலர் கேங்கு போல். இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து எவன் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறானோ அவனை தூயின் போய் இப்போ போடு போடணும். ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் ஒருத்தர் இருப்பான் பாரு, அவனை தான் போனோம். வெளு வெளு வெளுத்தா தெரிப்பட்டு வந்துடுவா. என் குரூப் ஸ்ட்ரீட் கேங்க் கிட்ட கேட்க வேண்டியதாண்டா எந்த உதவினாலும். ஓகே, அங்கேருந்து நம்மளை வெறியேற்றுறான். ஸோ இவனே வந்து ஒரு ஸ்னைப்பர் ஷாட்டை போட்டால் தான் வேலைக்கு ஆகும். எங்கள் தலை அப்படி காட்டு தலை, வேற லெவல் தலை நீ. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயா போவா சாப்பிடுங்க, நேடு சாப்பிடுங்க ஃப்ரான்ஸ். ஓகே, காலி, ரெண்டு பேரும் காலி, சூப்பர். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடலாம். கொஞ்சம் அதிரடியாக தான் உள்ளே போயிட்டுருக்கோமா, பரவாயில்ல போவோம். என்ன பண்ணுறவாங்க, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடு ஒரு கன்று பார்த்து வச்சுருந்தேன். ஸோ அப்போயே வந்து நான் வந்து கன்னை பார்த்து வச்சுருந்தேன். அக்கா சூப்பர் கன்று. ஸோ எடுத்துப்போம். ஏகேஎம் கிடைக்கிறதெல்லாம் வந்து லக்குங்க. ஸோ அதனால் ஏகேஎம் எடுத்து வச்சுப்போம், யூஸ் ஆகும். ஏன்னா ஃபயர் ரேஞ்ச் வேறு லெவலில் இருக்கும், அதுக்காக தான். ஓகே, இப்போ வாடா டேய், எங்கடா இருக்க, வெளியே வாடா, பேட்டை வேலைன்னு வந்திருக்கேன். எங்கடா இருக்கானுங்கன்னு தெரில. ஸோ இங்கேயும் வந்து உள்ளே இருப்பானுங்களா? ஆ, உள்ளே இருக்கானுங்க. டக்குன்னு வந்து ஒரு இதுவை போட்டு தான் முடிக்கணும். ஸோ நேடு 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 எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கிரனேடு பார்சல். ஐயோ, தவற போட்டுனே, நல்ல வேலை நம்ம பக்கத்துலேயே வெடிச்சிடுச்சு. வெடித்த வெட்டியில் வெளியே வந்து விழுறான் பார்த்தியா, அதுதான்டா பவரு. ஆர்டிஎக்ஸ்னால் வெட்டிக்குடா. ஓகே, அடுத்து எங்கே, இங்கே எவனும் இல்லையா? அந்த ஓடுறான் பாருங்க, என்னடா வெள்ளை வெள்ளையர்னு இருக்கடி. சுண்ணாம்பு தலையா, நீ தான் இதுக்கெல்லாம் காரணமா? இறா வரேன். ஆஹா, இவனை அடிக்கிறதுக்குள்ளே எத்தனை பேர் வரீங்க? இறா, உன்னை துரத்திட்டு வரத்துக்கு ஸ்டைலாக வண்டியில் துரத்திட்டு வரேன். இறா, இந்த வண்டி சூப்பராக இருக்குது, இந்த வண்டியை எடுத்துகிட்டு போவோமா? ஓகே கைஸ், பாருங்கள் இப்போ பாருங்கள், துரத்து துரத்துன்னு துரத்துறோம் நம்ம அவனை. வாடா 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 டேய், பத்திரி அதுமா என்ன சம்பவம் பண்ண வச்சுக்கலாம். ஆஹா, இருங்கடா இருங்கடா டேய், ஐயையோ லைஃப்பை குறைச்சி விட்ருவாங்க போலையே. இருங்கடா டேய், இருங்க இருங்க, வெயிட் வெயிட் வெயிட், எல்லாம் அடித்து வண்டியை புகைச்சி விடுவாங்க போலையே. வண்டி பின்னாடி வேறு சிலிண்டர் இருக்குது, என்னத்தை பண்ணுறது, இதை வச்சு துரத்த முடியாதே. அடா பாவி, எங்கடா அது காரில் ஏறி போயிட்டே. இந்த வேச்சு கரெக்டாக ஏறி இன்னும் வந்துடுச்சுங்க. ஒரு வழியாக பைக் எடுத்தாச்சு. போன தடவை என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல தான் விட்டுருப்பேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இது எடுக்க முடியலங்க. ஆஹா, அது நான் இருங்க சேசிங்கில் சொல்கிறேன். ஹயபுசா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த பைக்கு தான் போடு மோனை. இந்த தடவை மாட்டினியா? ஸோ போன தடவை பார்த்தீங்கன்னா வந்து அதை வச்சே சேஸ் பண்ணனா, அந்த வண்டியை வச்சு ரொம்ப தூரம் போகல. இவன் வேகமாக போயிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியல. இந்த தடவை பாருங்கள், இப்போ நம்மளே அவனை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுவோம். ஆஹா, இடிக்கிறானே, இருடா. ஓகே, இந்த சைடு வந்து எந்த சைடு போகிறானோ அவனை துரத்தி துரத்தி அடிப்போங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக புல்லட் வச்சு அணுகணுவாக சித்திரவதை பண்ணுவோம். ரொம்ப தூரம் போயிட்டானே, இருடா, டக்கு டக்குன்னு ஓட்டுறாங்க. ஆனால் ரொம்ப வேகமாக போகிறான். ஸோ இவனெல்லாம் வந்து எப்படி தான் சேஸ் பண்ணுறதுன்னு தெரில. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மக்கிட்ட இருக்கிறது அதை விட வேகமான வண்டி. ஆஹா, இருடா இருடா இருடா, ஐயோ பேசிக்கிட்டே ஆல்ரெடி முன்னாடி வந்துட்டேன். டக்கு டக்குன்னு திருப்பாதரா, பாருங்கள் வண்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள், வண்டி வேறு லெவலில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹயபுசா அப்படின்ற மாடல் தான். ஹயபுசா மாடல் வந்து தெரியாதவங்க இன்டர்நெட்டில் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இதுவும் ஒரு வகையில் நல்ல பைக்கு தாங்க, இதுவும் ஒரு வேறு லெவல் சூப்பரான பைக்கு. ஸோ இருங்க, மாட்டிக்கிறானே. கார் வேறு ரொம்ப டோப்பாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டைலான காரை கொளுத்தணுமா அப்படின்றதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. இருந்தாலும் கொளுத்தி தான் ஆகணும். ஆஹா, ஆல்ரெடி புகஞ்சிருச்சு. சூப்பர் தலை, தேங்க்ஸ் தலை. எவனை நம்பால் போல் ஹெல்ப் பண்ணிட்டு போகிறான். இருறா. ஆஹா, இது எவன்டாவன், ஒருத்தன் ஹெல்ப் பண்ணால் இன்னொருத்தன் நமக்குன்னே வருவான் போல். ஸோ இது ஏற்கனவே லைஃப் ஒரு இது தாங்க இருக்குது, ஒரு பாட்டு தாங்க இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நான் எப்படி அடிப்பேன்? மழை வேறு பெய்யுது, ஏற்கனவே வழுக்குமே இந்த இடம். ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, இப்படியே போவோம். டே நல்ல வேலை, ஏதோ ஓட்ட தெரிஞ்சதுனால தப்பிச்சேன். இவன் என்ன வந்ததுலேருந்து நம்மளையே துரத்திட்டு இருக்கான், யார் இவன், இவன் கூட்டாளியோ? ஓகே, எங்கடா போகிற, இருடா வரேன். ஓகே, இந்த இடத்துல மாட்டினானா? ஸோ இதையாச்சும் முடிஞ்ச அளவுக்கு அவ்வளோதாங்க, எரிஞ்சிட்டான் முடிஞ்சு கதை வேறு லெவல். ஸோ முடிச்சா, செத்துட்டானா? செத்துட்டாங்க, போடு வேற மாதிரி. டட்டன் டேன் டட்டன், முடியுமா? ஓகே கைஸ், நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய கேம் பிளேஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக இந்த ஜிடிஎஸ் அண்ட்ரஸ் கேம் பிளே எப்படி இது பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே, வித் லவ் சஞ்சய் கேமிங், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய். மற்ற வீடியோஸ்லாம் செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள்.